ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. போன வீடியோவில் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து பேசியிருந்தோம். ரஜினி சார் அவருடைய சம்பளத்தை பற்றினாக்கா ரொம்ப கராராக இருக்காரு. ஸோ அவர் விஷயம் பார்த்தினாக்கா ஜெயலலிதா திரைப்படத்துடைய வெற்றி, அந்த படத்துடைய ப்ராஃபிட்லாம் பார்த்தினாக்கா ஒரு பங்கு அவர் வந்து ரஜினி சார் வந்து கேட்டதாக சொல்லியிருக்காங்க. அவரோட சம்பளம் இல்லாமல் அவர் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் மாரி கேட்டிருக்காரு. அதை வந்து கலாநிதி மாறன் அவர்களும் பார்த்தினாக்கா தந்திருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம ஈவினிங் தான் பேசியிருந்தோம். இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ட்வீட் போட்டுட்டாங்க, கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு செக் தர மாதிரி ஒரு போட்டோவோட பார்த்தினாங்க. அந்த ட்வீட் இருக்கு, என்ன சொல்லிருக்காங்கன்னா, மிஸ்டர் கலாநிதி மாறன் மெட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஹேண்டட் ஓவர் எ செக் செலிப்ரேட்டிங் த ஹிஸ்டாரிக் சக்சஸ் ஆஃப் ஜெயிலர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம சேனல்ல சொன்னது பார்த்தினா அப்படியே வந்து கரெக்டாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஏன்னா அந்த ரஜினி சார் இப்போ அடுத்த படங்கள் அவர் கமிட் ஆகிற படங்களுக்கு அவர் அதுதான் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி ஒன்று, அது இல்லாமல் படத்தோடைய வெற்றியை பொறுத்து அதில் வந்து ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி பார்த்தினாக்கா ரஜினி சார் வந்து இப்படி தான் வந்து இப்போ டீலே பேசினுக்காரு, அப்படி தான் அக்ரிமெண்ட்டே போட போகிறாங்க அடுத்து வர படங்களுக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இப்போ கலாநிதி மாறன் இப்போ ஜெயிலர் படத்தோடைய சக்ஸஸ், அந்த படத்தில் கிடைச்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று சாதனை, அந்த படத்தோடைய ஒரு பிரம்மாண்ட வசூல், அந்த வசூலில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய வசூலில் ஒரு ஷேராக வந்து ரஜினி சாருக்கு வந்து இப்போ போயிருக்கு. அதை தான் இப்போ கலாநிதி மாறன் அவர்கள் ஒரு செக்காக வந்து ரஜினி சார்கிட்ட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. ஸோ அது முக்கியமான விஷயமா நான் இந்த இடத்துல என்ன பார்க்கறேன்னாக்கா, இந்த படத்தோடைய வெற்றி எந்த ரீச்சுக்கு போயிருக்குன்னு பாருங்க. வந்த ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் மாரி வந்து அந்த நடிகனுக்கு கொடுக்குறாங்கனாக்கா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அதை செய்யவே முடியும். அதை தைரியமாக பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் வந்து ஓப்பனாகவே சொல்றாரு, இந்த படம் எவ்வளோ பெரிய விக்ட்ரின்றதை நீங்கள் பாருங்க, இந்த சக்ஸஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்க அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் சொல்றாரு அப்படின்றது நல்லா தெரியுது. அதே போல ரஜினி சாரோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, படம் வெற்றி அடைஞ்சாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ஷேர் நீங்கள் தாங்க, நான் வந்து வாங்குற சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது, சப்போஸ் பணம் வெற்றி அடைஞ்சாக்கா அந்த ஃபிக்ஸ்டு சேலரியோட நான் முடிச்சுக்கிறேன்ப்பா, இனிமேட்டு என்னோட பாணி இதுதான் அப்படின்ற மாதிரி ரஜினி சாரும் சொல்லாமல் இப்போ சொல்லிட்டார் இந்த உலகத்துக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.